உலகின் மொத்த மக்கள் தொகை 800 கோடி. மனிதன் பிறப்பு விகிதத்தை குறைக்க நினைத்தான், குறைத்தான். தற்பொழுது மனிதன் பிறப்பு விகிதத்தை உயர்த்தி நினைக்கிறான், முடியுமா? உலகின் பிறப்பு விகிதம் குறைவாக உள்ள டாப் 5 நாடுகளை பற்றி பார்ப்போம் சற்று விரிவாக. அடுத்தபடியாக நம்ம பார்க்க போறது வந்து உலகத்திலே அதாவது குறைவான, அதாவது பெண்கள் வந்து குறைவான அளவில் கருவுறுதல் அந்த விகிதத்தை கொண்ட டாப் 5 நாடுகளை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். அதில் 5வது இடம் வகிக்கக்கூடிய நாடு எதுன்னா மகாகுவா அப்படிங்கிற நாடு. இந்த நாட்டில் வந்து அவங்க வந்து அதாவது சராசரியாக வந்து ஒரு பெண்ணுக்கு அந்த நாட்டில் உள்ள பெண்ணுக்கு வந்து 1.23 இந்த விகிதத்தில் கருவுறுதல் இருக்குது அந்த நாட்டில் வந்து. அதை விட கொஞ்சம் அதிகமாக வந்து ஹாங்காங் அப்படிங்கிற நாட்டில் வந்து இந்த கருவுறும் பெண்கள் கருவுறக்கூடிய அந்த விகிதம் வந்து அதை விட கொஞ்சம் குறைஞ்சி 1.23 பெண்கள் கருவுற்றல் அந்த விகிதத்தில் வந்து 3வது இடத்துல இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னாச்சுன்னா சிங்கப்பூர் ங்கிற நாடு. அந்த நாட்டில் வந்து அந்த விகிதம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 1.17. அதை விட கொஞ்சம் அதிகமாக 2வது இடம் வகிக்கக்கூடிய அந்த நாடு எதுன்னு பார்த்தோன்னா தென்கொரியா. தென்கொரியாவில் வந்து பெண்கள் கருவுற்றல் அந்த விகிதம் வந்து எவ்வளவு இருக்குது அப்படின்னா 1.11 அந்த விகிதம் இந்த மாதிரி இருக்குது. உலகத்திலே அதாவது மிக குறைவாக அந்த பெண்கள் கருவுற்றல் அந்த விகிதம் ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தோன்னா தாய்வான், அதாவது சீனாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு, சீனாவுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய நாடு தாய்வான் அப்படிங்கிற நாட்டில் வந்து அது வந்து அந்த கருவுற்றல் விகிதம் வந்து 1.09 ஆக இருக்கிறது. மனிதன் அழியக்கூடியவன், பூமி அழிவில்லாதது. மனிதன் அழிந்தாலும் பூமி நிலைத்து நிற்கும். உலகின் டாப் 5 இறப்பு விகிதத்தை கொண்ட நாடுகளை பற்றி பார்ப்போம் சற்று விரிவாக. இந்த நவீன உலகத்தை பொறுத்தளவில் இப்போ வந்து அந்த மருத்துவத்துறை அது வந்து ரொம்ப முன்னேறி இருக்கு. ஒரு காலத்தில் ரொம்ப பின்தங்கி இருந்தது நம்ம நாட்டை பொறுத்தளவுலாம். இப்போ வந்து ஒரு ஊரில் வந்து காலரா வந்ததுன்னா அந்த ஊரே காலி பண்ணிட்டு போகக்கூடிய நிலைமை தான் ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் இப்போ வந்து நம்ம நாட்டில் கூட நல்ல முறையில் மருத்துவத்துறை வந்து வளர்ந்து எல்லா நோய்களுக்கும் தேவையான அந்த சிகிச்சையை வழங்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. இதனால் வந்து உலகத்தில் வந்து அந்த இறப்பு விகிதம் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. இறப்பு விகிதம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது, பிறப்பு விகிதமும் குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். உலகத்திலே அதிகமான இறப்பு விகிதத்தை கொண்ட அந்த டாப் 5 நாடுகளை பற்றி இப்போ ஒரு அலசுவோம். இதில் வந்து 5வது இடம் வகிக்கக்கூடிய அந்த நாடு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரூமேனியா அப்படிங்கிற நாடு. அந்த நாட்டில் வந்து உலகத்திலே அதிக அளவான இறப்பு விகிதத்தை கொண்ட அந்த நாடு 5வது இடம் வகிக்குது. அந்த நாட்டின் இறப்பு விகிதம் என்னன்னு பார்த்தோன்னா 15.40 பேர், அதாவது 1000 பேருக்கு வருடத்தில் ஒரு வருடத்தில் வந்து 1000 பேருக்கு 15.40 அளவுக்கான மக்கள் வந்து இறப்பை சந்திக்கின்றனர். அதுக்கு அடுத்தபடியாக இதை விட கொஞ்சம் அதிகமாக வந்து 4வது இடத்துல இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தோன்னா அதாவது லித்துவேனியா அப்படிங்கிற நாடு. இந்த நாட்டில் இறப்பு விகிதம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா 15.60, அதாவது 1000 பேருக்கு வந்து 15.60 வந்து இறப்பு விகிதமாக இருக்கிறது. இதை விட கொஞ்சம் அதிகமாக அதாவது அதிகமாக வந்து அடுத்தாப்பில் வந்து உக்ரைன் நாடு. உக்ரைன் நாட்டில் வந்து அந்த இறப்பு விகிதம் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா
15.90 அதாவது 1000 பேருக்கு 15.90 பேர்கள் ஒரு வருடத்தில் வந்து இறக்கிறார்கள். இதை விட கொஞ்சம் அதிகமாக, அதாவது செர்பியா அப்படிங்கிற நாடு வந்து உலகத்திலே ரெண்டாவது இடம் வகிக்குது. அதாவது இறப்பு வீதத்தில் அதனுடைய இறப்பு விகிதம் எவ்வளவுன்னா 16.90 அதனுடைய இறப்பு விகிதம். அதாவது உலகிலேயே அதிகமான இறப்பு விகிதத்தை கொண்ட நாடு எதுன்னு பார்த்தாச்சுன்னா பல்கேரியா. அந்த நாட்டில் வந்து 1000 பேருக்கு இறப்பு விகிதம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 18. இந்த மாதிரி 18 கொண்டு பல்கேரியா உலகத்திலே அதிகமான இறப்பு விகிதத்தை கொண்ட நாடாக திகழ்கிறது. அடுத்ததாக கின்னஸ் சாதனை. மனிதன் சம்பாதிப்பதே சாப்பிடுவதற்குத்தான், சமைத்தால்தான் சாப்பிட முடியும். உலகில் அதிக நேரம் சமையல் புரிந்து கின்னஸ் சாதனை படைத்த பெண்மணியை பற்றி பார்ப்போம் சற்று விரிவாக. அடுத்தபடியாக நம்ம பார்க்கறது வந்து கின்னஸ் சாதனை. கின்னஸ் சாதனையை பற்றி அடுத்தபடியாக பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற ஒரு பெண்மணி, அதாவது நைஜீரியாவை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து ஒரு கின்னஸ் சாதனையை, அதாவது சமையல் செய்கிறதுல வந்து ஒரு கின்னஸ் சாதனையை ஏற்படுத்தியிருக்காங்க. அவங்க வந்து என்ன சாதனை அப்படின்னாச்சுன்னா, நீண்ட நேரமாக அதிக நேரம் சமையல் பண்ணி அவங்க வந்து ஒரு சாதனையை நிகழ்த்தியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோன்னா, அவங்க தொடர்ச்சியாக 93 மணி நேரம் 11 நிமிடங்கள் தொடர்ச்சியாக சமையல் செய்து அந்த கின்னஸ் சாதனையை ஏற்படுத்தியிருக்காங்க. அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹில்டா பாச்சி அப்படிங்கிறவங்க. அவங்க வந்து நைஜீரியா நாட்டை சேர்ந்தவங்க. இதற்கு முன்னாடி வந்து நம்ம நாட்டை சேர்ந்த, அதாவது மத்திய பிரதேசத்தை சேர்ந்த லதா டாண்டன் அப்படிங்கிறவங்க 87 மணி நேரம் 45 நிமிஷம் தொடர்ச்சியாக சமையலில் ஈடுபட்டு அவங்க வந்து ஏற்படுத்தியிருந்த அந்த சாதனை ரெக்கார்டை வந்து இந்த அம்மா முறியடித்து ஒரு புதிய சாதனையை நிகழ்த்தியிருக்காங்க. விளையாட்டு உலகம். உலகிலேயே அதிகமாக ஓடி சாதனை புரிந்த டாப் 5 வீரர்களை பற்றி பார்ப்போம் சற்று விரிவாக. விளையாட்டு உலகம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து விளையாட்டு உலகம். அதாவது விளையாட்டு உலகம் வந்து இளைஞர்களுக்கான ஒரு உலகம். ஒரு காலத்தில் வந்து உலகத்தில் வந்து ஏராளமான மன்னர்கள் இருந்தாங்க. அவங்க வந்து வீர விளையாட்டுகள், ஏராளமான வீர விளையாட்டுகளை நடத்தினாங்க. வாள் சண்டை, குத்துச்சண்டை, இந்த மாதிரி வீர விளையாட்டுகள், அதாவது உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய அந்த வீர விளையாட்டுகளை ஏராளமாக நடத்தினாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. நம்ம உலகத்தில் உள்ள இளைஞர்கள் மற்றும் நம்ம நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒலிம்பிக் போட்டி போன்ற நிறைய போட்டிகள் இருக்குது. அதில் வந்து அவங்க வந்து அவங்களுடைய திறமையை காட்டலாம், நல்ல முறையில் வெற்றி பெற்று நாட்டுக்கு பெருமை தேடி தரலாம். இந்த மாதிரி விளையாட்டில் வந்து ஒரு விளையாட்டு வந்து ஓட்டப்பந்தயம், அதாவது 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம். அது வந்து ஒலிம்பிக்கை பொறுத்தளவில் எல்லோராலும் கவனிக்கப்படக்கூடிய ஒரு பந்தயம். இந்த 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் உலகத்தில் டாப் 10 வீரர்களை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். அதாவது அந்த 100 மீட்டரை வந்து குறைந்த செகண்டில் கடந்த வீரர்கள், அவர்களை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். அதில் வந்து 5வது இடம் வகிக்கக்கூடிய விளையாட்டு வீரர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, அவருடைய பேர் வந்து ஜஸ்டின் கட்லின் அப்படிங்கிறவர். அவர் வந்து அமெரிக்காவை சேர்ந்தவர். அவர் எவ்வளோ நேரத்தில் அந்த 100 மீட்டர் அந்த 100 மீட்டரை வந்து கடந்தார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாச்சின்னா, 9.74 செகண்டில் வந்து
அந்த 100 மீட்டரை கடந்து சாதனை பண்ணியிருக்காரு. அவரை விட கொஞ்சம் உயர்வாக வந்து அந்த 4வது இடத்துல இருக்கக்கூடிய அந்த விளையாட்டு வீரரின் பெயர் என்ன அப்படின்னாச்சின்னா அசாபா போவெல் அப்படிங்கிறவர். அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னாச்சுன்னா ஜமேக்கா அப்படிங்கிற நாட்டை சேர்ந்தவர். அவர் வந்து 9.72 செகண்ட்ஸில் 100 மீட்டரை கடந்து அவர் வந்து 4வது இடம் வகிக்கிறாரு. இவரை விட கொஞ்சம் உயர்வாக வந்து அடுத்தாப்பில் வந்து யார் அப்படி நீ சொல்லியாச்சின்னா டைகன் பிளேக் அப்படிங்கிற ஜமைக்கா வீரர். அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, 100 மீட்டர் அந்த தூரத்தை வந்து 9.69 செகண்டில் கடந்து அவர் ஒரு சாதனை பண்ணியிருக்காரு. இவங்க 3 பேரோட கொஞ்சம் நல்லபடியாக வந்து அந்த 100 மீட்டர் தூரத்தை வந்து குறைந்த நேரத்தில் கடந்து சாதனை பண்ணியிருக்கக்கூடிய அந்த வீரரின் பெயர் என்னது அப்படின்னாச்சின்னா டைசன் ஜே அப்படிங்கிறவர். அவரும் ஜமைக்கா நாட்டை சேர்ந்தவர் தான். அடுத்தபடியாக அதாவது உலகத்திலே அந்த 100 மீட்டர் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் அதாவது அடிக்க முடியாத அதை ஓவர்டேக் பண்ண முடியாத ஒரு ரெக்கார்டை உருவாக்குன அந்த விளையாட்டு வீரர் யாருன்னு பார்த்தாச்சுன்னா எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும், அவர் உலக புகழ் பெற்றவர். அவர் வந்து உசைன் போல்ட்டு. உசைன் போல்ட்டு வந்து அவர் வந்து 9.58 செகண்டில் வந்து 100 மீட்டர் தூரத்தை கடந்து உலகத்திலே அந்த 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வந்து முதலிடம் வகிக்கிறார். சாதனை புரிவதில்லை, முதலிடத்தில் இருக்கார். இன்றைய நிகழ்ச்சியில் ஏராளமான சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை நல்ல முறையில் கண்டு ரசித்தீர்கள். இன்னும் பல சுவையான உபயோகமான நிகழ்ச்சியுடன் உங்களை மீண்டும் சந்திக்கும் உங்கள் சம்பத். நன்றி, வணக்கம். மேலும் பல புதிய தகவல்களுடன் அடுத்த நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். சரண்யா.